ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம பெருவனா மேப்பில் நாமக்கே தெரியாமல் ஒரு பாஸ் ஒருத்தர் இறங்கி தரமா நீ நம்ம அந்த பாஸை தான் போட்டு போட போகிறோம். அந்த பாஸில் கிடைக்கிற லூட்டை மட்டும்தான் வச்சு நம்ம வந்து விளையாட போகிறோம். இங்கெல்லாம் ஃபால்கன் சிம்பிள் காட்டு தான், அந்த இடத்துலாம் பாஸ் வந்து இருப்போம். அந்த பாஸை நம்ம போட்டுதானே நமக்கு கொஞ்சம் லூட்டு கிடைக்கும். அந்த லூட்டை மட்டும் நம்ம விளையாட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம கார் எடுத்துகிட்டு அந்த இருக்கிற இடத்துக்கு எங்கடா இருக்கடே பாஸு ஓனா வந்து போட்டு தரேன். இங்கே தான் இருக்கியா? நமக்கு வந்து ஃபால்கன் சிம்பிள் போட்டு ஃபால்கனே உள்ளே இருக்காடா. அப்படியே ஃபால்கனே நீ என்ன பண்ண போகிற? பைப்பிளே ஃபாலோ கொடுக்கணும் போல இருக்கு. ஃபாலோ கொடுத்தா இருக்கிற இடத்த காட்டுவோம் போல இருக்கு. ஏன் வரையறடே, முன்னாடி சீக்கிரம் போய்த்துறடா, என் வேகத்து கூட வர முடியும். என்ன தானே நீ ஃபால்கன்? ஃபால்கன் பேர் போல ஸ்லோ கன்று வச்சுக்கடா. பைப்பில் போகவே மாட்டேறான், போகிறான் போகிறான். எந்த இடத்த போகிறேன் எவ்வளோ தான் போயிட்டு இருக்கா? இனி வந்துட போகிறான்டா. நம்ம கையில் கன்று வேறு இல்லை. அந்த பாஸ் எப்படி அடிப்பான்னு தெரியல. பாஸுக்கு நம்ம கன்று தான் சுடவே முடியும். வெறும் கையில் எப்படி அடிக்க போகிறோம்னு தெரியல. டே எவ்வளோ தூரம்டா பாஸ் உருவாயிட்டேன்டே வரையறே. ஆடா பைப்பில் பறக்க விட்டானே பாஸ் நம்மளை ஆரம்பத்திலே பறக்க விட்டேன். இதான் டே போட்டுல அமுன மாட்டேன்டா. டே குஞ்சரை வரையறே டேமேஜ்டா 40 damage. இவ்வளோ எழுத்து எப்போ நான் குறைக்கிறது? வெறும் நமக்கு ஃபிஸ்ட்டு பேர் கூட கொண்டு வரேன். நம்மகிட்ட கன்னும் கிடையாது. டேடே சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். டே பயிலானே கொஞ்சம் அமைதியாடுறா. இவன் சுற்றுற சுற்ற பார்த்தா நம்மளை சுற்றி காலி பண்ணுற மாதிரி இருக்கே. நான் ஓடிடுறேன். டே இருந்தானே சுற்றுவேன். பைப்பில் நம்மளை போட்டுலாம் மூட மாட்டோம் போல இருக்கே. நம்மக்கிட்ட ஃபிஸ்ட்டு பேர் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துறான். ஃபிஸ்ட்டு பேர் எடுத்துகிட்டு வர மாட்டோம். வெறும் 40 damage. இந்த டேமேஜ்னா 10 நம்மளை எப்போ போட்டுதல், எப்போ கன் எடுத்து மற்ற நம்ம எப்போ போட்டு தள்ளுறது? அங்கே ஒரு இனிப்பை எவ்வளோ இடத்து இறங்குறான். பைப்பிளை போட்டு தர முடியும். மடியாச்சு கன் இருந்தால் கூடுறா. டே குஞ்சிடுறா. டிஃப்ரெண்ட்டாக அடிக்கிறான் என் பைப்பில். அதுக்கப்புறம் நானும் முடிஞ்ச வரைக்கும் போட்டு தெளி பார்த்தேன். ஆனால் நமக்கு வந்து எதுவுமே கிடைச்ச மாதிரி தெரியல. நானும் எவ்வளோ நேரம் தான் அவனை சுட்டு சுட்டு பார்க்குறேன். அவனும் டேமேஜ் கொடுத்துட்டே இருக்கான். டே கண்ணை போட்டேன் பைப்பில் சேர்க்கு வச்சல குட்டியே. நமக்கு நடுவில் கன்று கொடுத்துறான். இன்னும் கொஞ்சம் தான் இனிமே இந்த இடத்துக்கு வந்துடுவேன். நம்ம ரொம்ப நேரமாக அவன் வந்து போட்டு தள்ளிட்டு இருக்கான். டேரா கண்ணு கடை இப்போ வந்து பாரு, கையில் குத்துனது லேட்டாக அவன் கண்ணை குத்துறவனை போட்டுட்டு போயிட்டே இருப்பான்டா. டே குஞ்சிடுறா பைப்பில் போட்டு தெளிச்சு பெறச்சு கண்ணு கூட. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் எடுத்து கிளம்பி வேண்டியது. என்ன லூட் வச்சிருக்கான் பைப்பில்? கண்ணா கொடுத்துருக்கான். கொஞ்சம் ஏறவும் இருக்குது. இந்த பாஸ் நமக்கு மேக்ஸிமம் வந்து கன்று தான் தரான். அப்கிரேட் பண்ண கண்ணு தான் தரான். நமக்கு வந்து லெவல் 4 வெஸ்ட்டு தர மாட்டான். அந்தமாரி ஹெல்மெட் எதுவுமே தர மாட்டான். வெறும் கன்று மட்டும் தான் தரான். இன்னில் வச்சிருக்கான். ஓகே, ரெண்டு இன்னில் கொடுத்துருக்கான். இன்னில் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நமக்கு அப்புறம் வந்து M24 கன் இருக்குது. இங்கே நான் இங்கே ரெண்டு நிலையில் இருக்கடா தேங்க வச்சால குட்டியே. முடிஞ்ச வரைக்கும் 4 இன்னும் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஏறம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் M10 கன் எடுத்துறேன். M10 கண்ணை பெட்டர். ஏன்னா நமக்கு வந்து SMG அந்தளவுக்கு பெருசாக கிடைக்கல. SG கூட அதிகமாக இருக்கான். நம்ம ஷார்ட் கன்னை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1000 டோக்கன் கொடுத்துருக்கான். இந்த 1000 டோக்கன் யூஸ் பண்ணி நம்ம வந்து லெவல் 4 வெஸ்ட்டு வாங்கி வேணும். லெவல் 3 வெஸ்ட்டு வாங்கலாம். ஏன்னா லெவல் 4 வெஸ்ட்டு தர மாதிரி தெரியல. ஏறா ஓடிடண்டா. இனிமே அவனும் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட கன் இருக்குது. அந்த அப்கிரேட் பண்ண கண்ணே இருக்குது. நம்ம கார் எடுத்துகிட்டு ஜோனிக்கலாம்னா ஜோன் ஒருத்தர் அவனை இனிமே இங்கே ஒரு இனிமே இறங்கலாம். ஆனால் பைப்பில் எங்கே போனேனே தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து வெஸ்ட்டு லெவல் 3 வெஸ்ட்டு வாங்கிட்டேன். ஏன்னா கையில் வந்து ஒரு 1000 டோக்கன் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். இனிமே வச்சிருக்கீங்களா? ஒருத்தம் கூட மாட்ட மாட்டேனே. இனிமே ஒன்றா சுட்டுறதே மேலே ஒரு இனி பைப்பில் சொல்கிறேன். நமக்கே டேமேஜ் கொடுக்குறான். இப்போ நம்ம வந்து மேலே இப்போ அவனை வந்து முடிச்சிடலாம். மேலே தான் இருக்கான். இரு சைலண்ட்டாக போட்டுலாம்னு பார்க்குறியா? ஒன்று நான் போட்டுலாம் போட மாட்டேன். பைப்பில் உடனே மேலே அந்த சைடில் தான் வருவான் நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் சத்தியமாகவே போட்டு தள்ளுற வேண்டியதான். டே வரங்கிறா. எனக்கே டேமேஜ் கொடுக்குறியா? மேலே தான் இருப்பேன் நினைக்கிறேன். ஒரு பயந்துக்கிட்டு ஓட்டானோ அந்த பயந்து இருக்கணும். அப்புறம் ஏன்டா சுட்டுறேன்? இங்கே தான் இருக்கேன். இனிமே பைப்பில் முடிச்சிட வேண்டியதா? அடி இப்போ சுட்டு பாரு முடிஞ்சா முடிச்சலாமா? அவ்வளோதான். மொதல் இனிமே காலி பண்ணியாச்சு. நமக்கு வேறு இனிமைக்கில் பண்ணால் டோக்கன் வேறு கிடையாது. அந்த டோக்கனை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம பாஸை கில் பண்ணால் நம்ம ஒரு இனிமை கில் பண்ணால் நமக்கு 300 டோக்கன் கிடைக்கும் போல இருக்கே. பரவாயில்லடா. ஆனால் அந்த பாஸை கில் பண்ணுறதுக்குள்ளே வெறும் 20 damage 40 damage வேறான இனிமை இருக்கீங்களா? அங்கே ஒரு இனிமை ஓடின மாரி எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்து நான் பைப்பில் முடிச்சுட்டு உள்ளதாக இருக்கானா அரசன் உள்ளே இருக்கா முல இருக்கேன்டா. அரசன் உள்ள ஆட்டம் விட்டுட்டுருக்கே. அவனை போட்டுலாம் போட மாட்டேன். பைப்பில் உள்ள உட்காந்து லூட் அடிச்சிருக்கான் முல இருக்கு. உன்னை லூட் அடிக்கவே விட மாட்டேன். மொத்த லூட்டி அடிக்க போகிறான். பைப்பில் லூட் அடிக்க முடியாது. அதே வரங்கிறா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல. அவ்வளோ தான் முடிச்சிச்சு. இந்த கேட் ஸ்கில் வச்சு நல்லா பிரயோஜனம். எப்படினா கிலோ வந்து தெரியும். கிலோ வந்துருச்சு. அவ்வளோதான் கிலோ வந்துச்சு. 2 கிலோ வந்துருச்சு. வேறாண்டு இனிமே இருக்கீங்களா? நம்ம பாட்டு ஓடுற வேண்டியதான். ஏன்னா இங்கே இருக்கிறது டேஞ்சர் தான். இனிமே எங்கே வருவோன்னே தெரியாது. கார் எடுத்துட்டு கிளம்பினா பின் ஒரு நிமிஷம் சுட்டுறாயா? பின் ஒரு நிமிஷம் சொல்லுவேன். மார்க் காமிக்குது. பைப்பில் பின் இருக்காமல் இருக்குது. ஜோனில் இருக்காமல் இருக்கு. டே நீ ஜோனுக்கு வந்தனாவனும் வர போன முடிக்கிறேன். இப்போ நான் வந்து டிமிட்ரி போகிற வந்து போட்டு கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் ஏற்றிக்கிறான். இங்கே தானே சுடுறேன். அங்கே சண்டை போட்டுருக்கானுங்களா? அந்த இடத்துல சண்டை போட்டுருக்கானு நம்மள தான் ஏமிக்கிறேன்னு பார்த்தேன். வேறு ஒருத்தவங்க சண்டை போட்டுருக்கானுங்க போல இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் ஜோன் உள்ளே இருக்கலாம். ஏன்னா வந்து ஜோன் உள்ள வரப்போ நம்ம வந்து போட்டுதானா? டே வந்து பாரு, முடிஞ்சால் வந்து பாரு. பைப்பில் எங்கே காலக்கானோ அவனுங்கக்குள்ளே அடிச்சுட்டு காலி ஆகிட்டானுங்க போல இருக்கு. நமக்கு ஒரு கில் வரணும் எதிர்பார்த்தா. ஆனால் நமக்கு பெருசாக கில் வரல. நான் ஜோனுக்கு வந்து நடைகிற ஜோனுக்கு வந்து நம்மள வேறு இன்னும் ஏதோ ஒரு 4 தான் இருக்குது. 4 நம்ம பத்திரமா யூஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு 2 முக்கியம். அங்கே வந்து இனிமே இருக்கானா? பைப்பில் அந்த சைடில் உடையிருப்பான்னு தான் நினைக்கிறேன். நம்ம அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். எங்கள் இனிமே ஓட்டேன் பைப்பில் மாட்டிக்கிறா. அடி எனக்கு மார்க் அமைச்சிருச்சு. ஒழுங்காக வந்துடு. கண்டிப்பாக அந்த ஓரத்தான் வருவான்னு தெரியும். அங்கே வந்து நம்ம போட்டு தரணும். எங்கிட்டே தப்பிக்க முடியாது. எங்கிட்டே தப்பிச்சு வரான்னு பார்க்குறியா? பைப்பில் கண்டிப்பாக இந்த சைடில் தான் வருவான்னு நினைக்கிறேன். அங்கே தான் ஓடிட்டு இருக்கான். பார்த்துறேன். உனக்கு பார்த்துறேன்டா. இப்போ நீ சண்டைக்கு வரியா இல்லையா? பைப்பில் சண்டைக்கு வரணும். நம்ம வந்து போட்டு தெரியா வரோம். பைப்பில் முடிச்சு நம்ம தான் முடிச்சு. நம்ம வந்து 3 கில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்ட கொஞ்சம் புல்லட் அதிகமாகவே இருக்குது. இனிமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம கிட்டே மெடிக்கிட்டமாக நிறைய இருக்காங்க. நம்ம வந்து பயப்படவே தெரியல. அதுக்கப்புறம் நான் ஜோன் ஓரத்தில் இனிமே தேட ஆரம்பிச்சேன். பெருசாக இனிமே எவனும் மாட்டல. இங்கே வர சுட்டு நடை சுட்டுக்கிறீங்களாடா? பைப்பிடுங்க. நான் வந்து அங்கே மார்க்கிறேன். பைப்பில் மாட்டிக்கிறானுங்கய்யா.
இப்போ வந்து போட்டு தள்ளுற வேண்டியதான்டி. கொஞ்சம் நூற்றி நாலு டேமேஜ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து நாலு பேர் கில் பண்ணியாச்சுன்னு ஒரு மூணு பேர் தான் இருக்கானுங்க. அந்த மூணு பேருமே அங்கே தான் சண்டை போட்டுருக்கானுங்க போல இருக்கு. மாறி மாதிரி இவனுக்குள்ளேயே அடிச்சிக்கிறானுங்க. டே ஜூன் வந்துருக்கா வெளியே டே நீங்களே மாறி மாதிரி சண்டை போட நான் இப்போ கில் எடுக்க முடியும் நம்ம போகிறதுக்குள்ளே கலியட்டானுங்க போல இருக்குன்னு ஒரு ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. ரெண்டு பேரும் ஜோனில் தான் இருப்பானுங்களோ போல ஜோனிலே கலையை நமக்கு ஈஸியாக போய் வந்துருமோ. ஒருத்த மட்டும் ஜோனில் இருக்கான் போல இருக்கு. தேவரையர் அவனை போட்டு தவறண்டா ஜோன்லேயே கலையேட்டானா ஜோன்லேயே கலையேட்டான் போல ஒரே ஒருத்த மட்டும் தானே. அந்த ஒருத்தவனும் எனக்கு தெரிஞ்சு வேறு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டே பேர் தான் முடிஞ்ச சண்டைக்கு வந்து பாரு. நம்மகிட்ட இப்போ எக்கச்சக்கமாக லூட் இருக்கு. நம்ம வந்து லூட்டுக்கு வந்து பயப்படவே தேவையில்லை. எங்கடா இருக்கேன் நீ ஏன் வந்தனா உனக்கு ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பைப்பில் அதுக்கப்புறம் ஒரு வேலை கண்டுபிடிச்சேன். அந்த வெண்டிங் மிஷின் பக்கத்தில் தான் இருக்கான். வெண்டிங் மிஷின் பக்கத்தில் தான் விட்டுருவோம்மாடா. இப்போ இப்படி வந்து கண்ணில் மாட்டிக்கிடா பைப்பில் முடிச்சிடலாமா. வெண்டிங் மிஷினை ஓட பார்க்குற அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து அஞ்சு பேர் கில் பண்ணி பாஸ்கெட் கிடச்சி லூட்டை மட்டும் வச்சு பூயா வாங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பாய் பாய், டேக் கேர். We'll be right back.